திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஆன்மீக அன்பர்களுக்கு நல் வழிகாட்டு. இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் திரு ஞானசம்பந்தரின் தேவார பதிகம் பெற்ற குரங்கனில் முட்டம். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலை வழியே சென்றால் தூசி என்ற ஊர் வரும். தூசியில் உள்ள அரசு பள்ளியின் எதிரே செல்லும் சாலை வழியே சென்றால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் குரங்கனில் முட்டம் கோயில் உள்ளது. காக்கைமடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த தீர்த்தம் கோயிலை சுற்றி 3 திசைகளிலும் உள்ளது. கோயில் மேற்கு பார்த்து அமைந்துள்ளது. கோயிலுக்கு ராஜகோபுரமோ கொடிமரமோ இல்லை. பலிபீடமும் நந்தியும் மட்டுமே காணப்படுகிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின்படி இந்த கோயில் மகேந்திரவர்ம பல்லவனால் கிபி 600ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. கருவறையின் வெளியே இருக்கும் முதலாம் திருச்சுற்று உலகின் அனைத்து உயிர்களையும் காக்கும் இறைவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளையும் காக்கும் இரட்சகன். இக்கோயிலில் குரங்கு, அணில், காகம், முட்டம் என்றால் காகம் என்று பொருள். மூன்றும் வழிபட்டு சிவனின் பேறு பெற்றதால் இத்தலத்திற்கு குரங்கு, அணில், முட்டம் என்று பெயர். அத்தல புராணத்தை நினைவுபடுத்தும் வகையில் கோயிலின் நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் குரங்கு, அணில், காகம் வழிபடும் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. சிறிய கோயில் என்பதால் கோயிலின் உள்ளே நுழைந்ததுமே எம்பெருமானின் தரிசனத்தை காணலாம். முதலில் இறைவனுக்கு முன்பு தெற்கு புறமாக காட்சி தரும் இறையார் வளையம்மையை தரிசிப்போம். இறையார் வளையம்மை கைகளில் வளையல் அணிந்து மகிழ்ந்த முகத்துடன் காட்சி தருவது சிறப்பு. திருமணம் ஆகாத பெண்கள், திருமணமான பெண்கள், கர்ப்பிணிகள் இறையார் வளை அம்மனுக்கு வளையல்கள் அணிவித்து பின்பு தாங்கள் அதை அணிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு அணிந்து கொள்வதால் விரைவில் திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் சுகப்பிரசவமும் ஆகும் என்று நம்புகிறார்கள். அடுத்து நாம் காண்பது தீவினையை அறுக்க இங்கு எழுந்தருளியிருக்கும் கொய்யாமலைநாதர் எனப்படும் வாலீஸ்வரர். வாயில்லா பிராணிகளுக்கும் பெரும் பேரளித்த பாக்கியவான் நம் வாயால் அவன் பெருமைகளை பேசி பாடி பரவினால் நமக்கும் அருளமாட்டானா என்ன? திருஞான சம்பந்தர் திருமாகரலில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி செல்லும் வழியில் இந்த கோயிலின் பெருமை எரிந்து கொய்யாமலைநாதரை தரிசித்து பதிகம் பாடி பரவினார். அவர்தம் பதிகம் முதல் திருமுறையில் 31வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் விழு நீர்மழுவாழ் படை அன்னல் விளங்கும் கழுநீர் குவளை மலரக் கயல் பாயும் கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழு நீர் மயர் தீதுரு துன்பமிலரே. ஈசனை கண்ணார கண்டு தரிசித்து வெளியே வந்தால் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சுப்பிரமணியரின் தரிசனம். இது கருவறையை ஒட்டியிருக்கும் திருச்சுற்று. கருவறையின் பின்புறம் நின்ற கோலத்தில் மகாவிஷ்ணு, அம்மனின் அம்சமாக விளங்கும் 7 கன்னிகள். குரங்கனில் முட்டம் கோயிலின் குடமுழுக்கு விழா
செப்டம்பர் 8, 2022 ஆண்டில் நடந்தது. இந்த கோயிலின் மற்றொரு அதிசயம் ஆவுடை விநாயகர். இங்கு விநாயகர் அதிசயமாக ஆவுடை மீது காட்சி தருகிறார். இறைவனை கண்ணார கண்டு வெளியே வந்தால் நமக்கு மற்றொரு அரிய தகவல் கிடைக்கிறது. ஆம், இந்த கோயிலில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கிபி 6 நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் கட்டிய குடைவரை கோயில் ஒன்று உள்ளது. தற்பொழுது இந்த குடைவரை கோயில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. புராதன சின்னமாக விளங்கும் இந்த குடைவரை கோயில் பல்லவ மன்னர்களின் பெருமையை பறைசாற்றுகிறது. இருபுறமும் துவாரபாலகர்கள் ஆயுதமின்றி காட்சி தர சிவனுக்காக கட்டப்பட்ட குடைவரை கோயில் இது. ஆனால் சிலைகள் களவாடப்பட்டு விட்டதால் தற்பொழுது மீட்டெடுக்கப்பட்ட சிலைகளை கொண்டு இந்த குடைவரை கோயிலை பாதுகாக்கிறார்கள். இவர் சண்டிகேஸ்வரர், முருகனின் நின்ற நிலை கோலம். இந்த குடைவரை கோயிலை ஒட்டி இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு இது. கல்லிலே கலைவண்ணம் கண்ட பல்லவ மன்னனின் குடைவரை கோயில் தரிசனத்தை காண மறவாதீர். வாழ்க வளமுடன்.